ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய அது பார்த்து பார்க்க போகிறது ரெடி கேட்டிங்க அப்படின்னாக்கா, மெச்சூர்டு பர்சன் அப்படின்னாக்கா யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்க வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டான காய் அப்படிங்கிறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற இந்த அறிகுறி அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்னென்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வாங்க அப்படின்னாக்கா நீ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்போ வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். மெச்சூர்டு பர்சன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்துட்டு வேற ஹியூமன்ஸ், நீங்க வந்து வேற நினைக்கிற அவங்க மனுஷங்க தான். ஆனா என்ன, அவங்க பண்ற சில விஷயங்களை வந்துட்டு சாதாரண மக்களுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக வித்தியாசம்னாக்கா நீங்க வேற எதை மாதிரி திங்க் பண்ணாதீங்க. சொல்லா வேணும்னா அவங்க பண்ற சில விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அவ்வளவுதான். சோ வித்தியா அவங்க என்னென்ன அப்படி பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, முதல் விஷயம் வந்து அவங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, அதாவது அவங்க ஒரு தனிமை விரும்பியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்து தனியாக இருக்கிறது தான் ரொம்பவே ஆசைப்படுவாங்க, ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு வேலை பண்ணுறதாகாலும் சரி, அதை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன நல்லது இருக்குது, என்ன கெட்டது இருக்குது, இதை பண்ணால் யாருக்கு யூஸ் இருக்குது, எப்படி அதோட எஃபெக்ட் என்ன, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கணும். எல்லாமே வந்துட்டு எடுத்தங்க ஒத்துன்னு பண்ணாமல் இடவுடவே இது பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நல்லா யோசித்து புரிஞ்சு அனலைஸ் பண்ணி ஒண்ணுக்கு 100 தடவையா வந்துட்டு இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து செய்வாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு யோசிச்சு பண்றதுனால டைம் எடுத்துக்கும். அதாவது ஒரு வேலை சொல்லணும் அப்படின்னாக்கா அதை செய்ய முடிக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படும். ஆனா அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அவங்க அந்த வேலையை மத்தவங்களால முடிக்க முடியாதுன்னா இவங்க வந்து பர்ஃபெக்டா முடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம ரொம்ப அழகா தெளிவா சூப்பரா அந்த வேலை வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்சம் டைம் டே ஆகும், அவ்வளவுதான், ஓகேங்களா. சோ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க வந்து யார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மத்தவங்க பேசுறத வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா கவனிச்சு கேட்பாங்க. ஆனா இவங்க வந்து ரொம்ப கம்மியா பேசுவாங்க. கம்மியா பேசினாலும் வள பேசுறத விட்டு இவங்க கம்மியா பேசுறது இவங்க வாழ்ந்து அந்த வார்த்தைக்கு வந்துட்டு நிறைய அர்த்தம் இருக்கும், புரியுதுங்களா. ரொம்ப கம்மியா பேசுவாங்க, அர்த்தம் வந்துட்டு நிறைய இருக்கும். அப்புறம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இவங்க வந்துட்டு அவங்களோட எமோஷன்ஸை விட அவங்களோட அந்த என்ன அவங்களோட மனசு யோசனை இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன ஒரு இதை பார்த்தாலும் உடனே வந்து ரியாக்ட் பண்ணாம ரொம்ப பொறுமையா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கோபம் வருதா ரொம்ப கோபப்பட மாட்டாங்க, அழுக வருதா டக்குனு அழுக மாட்டாங்க, பயப்படுறாங்களா அதையும் காட்ட மாட்டாங்க, சிரிக்கிறாளா சிரிக்க கூட மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப பொறுமையா தான் காட்டுவாங்க. ரியாக்ஷன் சட்டம் இருக்காது, ஆனா அவங்களோட பதில வந்துட்டு அதாவது ரிப்ளை வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும், ஆனா சூப்பரா இருக்கும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு ஒரு மெச்சூர் பர்சன் கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.